மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு கடமையாற்றுவோம் என்ற நம்பிக்கையில் சேவையை ராமருக்கு செய்கின்ற அணிலாக நினைத்து கூடுதல் பொறுப்பை வழங்கிய என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தலைவர் தளபதி அவர்களை முதற்கண் வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அன்று மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றி இன்று மாமன்ற உறுப்பினர்களையும் வழிநடத்தும் பெரம்பில்லா ஆசிரியரே, வரம்பு மீறும் வார்த்தைகளை கூட தன்னுடைய கரும்பின் இனிப்பூறும் சொற்களால் கட்டுப்படுத்தும் சட்டமன்ற நீதிபதியே, உங்களுக்கு என் வணக்கம். எங்கள் ஆருயிர் முதல்வர் அவர்களே, தெற்கிலிருந்து வடக்கையும் வளமாக்க பாயும் திராவிட சித்தாந்தத்தின் தீரா நதியே, தன் ஆட்சி காலத்தை பொற்காலமாய் மாற்றி வரும் தற்கால சோழனே, சென்ற ஆண்டு சட்டமன்ற நூற்றாண்டு, அதை அடுத்து பேராசிரியர் பெருந்தகை நூற்றாண்டு, இந்த ஆண்டு பெரியாரின் வைக்கம் நூற்றாண்டு, அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் இருநூற்றாண்டு, வரும் ஜூன் மாதம் ஒப்பாரும் மிக்காருமில்லா முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு, இவ்வாறு நூற்றாண்டு கடைந்த தலைவர்களின் நூற்றாண்டு கொண்டாடும் பெருமை பெற்று பல நூற்றாண்டு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் முதல்வர் அவர்களே, தங்கள் பல நூறாண்டு இறையாசியோடும் இயற்கை அருளோடும் நீடூடி வாழ வேண்டி இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்திக்கிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், உழைப்பின் போராளி தளபதி என்று திராவிடத்தின் நான்கு திசைகள், இதில் ஐந்தாம் திசையாம் ஆழ்கடல் மேல் எழுந்து வரும் அழகிய உதயமே, இளைஞர் நல இதயமே, எதிர்கால தலைமுறையை தாங்க வந்த எங்கள் சேப்பாக்கத்து சின்னவரே, இருவர்ண இயக்கத்தை வழிநடத்த இருக்கும் மன்னவரே, மாண்புமிகு என்ற சொல்லுக்கு மேன்மை சேர்க்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரே, முதியவர்கள் முத்தமிட, அன்னையர்கள் திலகமிட, மாணவர்கள் ஆர்ப்பரிக்க, மழலைகள் வாய் சிரிக்க, நிலமெங்கும் வளம் வரும் தென்னகத்தின் செல்ல சூரியனே, உங்களுக்கும் என் உள்ளங்கனிந்த வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கை மீதான என் உரையை துவக்குகிறேன். உலகின் மிகப்பெரிய மாநகரம் சீனாவின் சாங்காய், உலகின் மெட்ரோபாலிட்டனான அழகிய மாநகரம் டோக்கியோ என்பார்கள். இவை இரண்டும் சேர்ந்த வசதியும் பேரழகின் வடிவமும் கொண்ட மாநகரை உருவாக்கும் திராவிட மாடல்தான் நம்முடைய முதல்வர். ஓடும் காவிரியில் கால் வைத்து நீரின் வேகத்திற்கேற்ப மணலில் கால் பதியும் அளவை உணர்ந்து யானைகளையும் சேனைகளையும் கொண்டு கல்பதிய வைத்து கல்லணை கட்டினான் கரிகால் சோழன். அந்த வரலாற்றை நினைவூட்டும் வண்ணம் கீழே பாசனத்திற்கு நீர் வழித்தடமும் மேலே பயணத்திற்கு ஊர் வழித்தடமும் அமைக்க கற்றுத்தரும் அறிவின் கருவூலம் மாண்புமிகு எங்களுடைய முதல்வர். நீங்கள் அமைத்த பாலங்கள் மாநகரின் இரத்த நாளங்கள். சென்ற ஆட்சியில் அறிவிப்போடு புதைந்துவிட்ட திட்டங்களை தூசித்தட்டி எங்கள் தோள்களை தட்டி துரிதப்படுத்தி மேலும் விரிவுபடுத்தி வரலாற்று மாநகராய் சென்னையை மாற்றி வரும் இந்திய திருநாட்டின் திசை காட்டி நீங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தின் முடிவில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுவார், குடிசைவாசிகள் ஏன் குடிசைவாசிகளாகவே இருக்க வேண்டும், அவர்களை பங்களாவாசிகளாக மாற்றுவோமே என எழுதியிருப்பார். குடிசைவாசிகள் ஏன் குடிசைவாசிகளாகவே இருக்க வேண்டும், அவர்களை பங்களாவாசிகளாக மாற்றுவோமே என்று எழுதியிருப்பார். அவ்வாறு ஏழை எளியவர்களுக்காக சிந்தித்த மாமேதை டாக்டர் கலைஞர் அவர்கள் 1972 உருவாக்கியதுதான் மெட்ராஸ் பெருநகர வளர்ச்சி குழுமம். அந்த வளர்ச்சி குழுமத்தை 1975
1189 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு உருவாக்கி 1976 ஆண்டு முதலாம் முழுமை திட்டத்தை அறிவித்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையே சாரும். இரண்டாம் முழுமை திட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2008 ஆண்டு இரண்டாம் முழுமை திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையே சாரும். மூன்றாம் முழுமை திட்டத்திற்கு 2018 ஆண்டு கடந்த ஆட்சியாளர்கள் சுமார் 8889 சதுர கிலோமீட்டர் என்று அறிவித்துவிட்டு அறிவித்த வேகத்திலேயே அந்த திட்டத்திற்கு மூடு விழா கண்ட ஆட்சி கடந்த ஆட்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் 2022 ஆண்டு அதிகாரிகளை அழைத்து அந்த மூன்றாம் முழுமை திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய அளவை கேட்டு மூன்றாம் முழுமை திட்டத்திற்கு 5904 சதுர அடியை நியமித்து அதற்குண்டான திட்டங்களை தயாரிக்க சொல்லி தற்போது அந்த திட்டத்தையும் 2025 ஆண்டு அமைக்கப் போகின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனுடைய தலைவர் தளபதி என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் மருந்திற்கு கூட ஒரு பணி கூட நியமனம் செய்யப்படவில்லை. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 6 மக்கள் பிரதிநிதிகளோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 7வதாக வணிக நோக்கத்தோடு இருக்கின்ற ஒருவரையும் பணியமர்த்தி 7 நபர்களோடு உள்ளாட்சி மக்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சென்னை பெருநகராட்சி சென்னை பெருநகர குழுமத்தினுடைய குழு கூட்டத்தை மக்கள் பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். 8 திசைகளையும் வளர்ச்சியை நோக்கி சிஎம்டிஏவை பிரித்து பார்த்தால் சிஎம் அதில் உள்ளே இருப்பார். டிஏவை பார்த்தால் டிஏ என்பது டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சிஎம்ஓடு இருக்கின்ற இந்த டிஏ நிச்சயம் மாநகரம் இந்தியாவிலே இருக்கின்ற மாநகரங்களில் முதன்மை மாநகரமாக ஆகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சீராய்வு கூட்டத்திற்கு அழைத்தார். சென்னை மாநகருடைய வளர்ச்சி, சென்னை என்பது வளர்ந்துவிட்ட மாநகரங்களை போட்டி போடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். 24 சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து கூட்டத்தை நடத்த சொன்னார். அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை பெற சொன்னார். அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் படிப்படியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று இந்த ஆண்டு 26 மக்கள் பிரதிநிதிகளுடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய 34 கோரிக்கைகளை நிறைவேற்ற உத்தரவிட்டிருக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆகவே இம்மன்றத்தில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை அறிவிப்பில் வெளியிட இருக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10 ஆண்டு கால ஆட்சியில் மொத்தம் 40 பேர்களை பணியாளர்களை இந்த ஆட்சி நியமித்திருக்கின்றது. துறையின் வளர்ச்சி என்பது பணியாளர்களை பொறுத்தது. 15 பெருநகர வளர்ச்சி குழும திட்டத்தில் உதவி திட்ட அமைப்பாளர்கள், 15 திட்ட உதவியாளர்கள், ஓட்டுநர் பணியிடம் 10, இதில் ஒரு பெண் உட்பட கடந்த 10 ஆண்டுகளாக ஒருவரை கூட நியமிக்காத சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் 40 பேர்களுக்கு பணியினை வழங்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூறுகிறேன். முதலாம் முழுமை திட்டம், அதேபோல் முழுமை திட்டத்திற்குரிய அனைத்து வசதிகளையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார். இந்த 2 முழுமை திட்டத்தையும் பார்த்தால் அரங்கத்திற்குள் தான் மக்களுடைய தேவைகளை மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு பெறப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் பொதுவெளிக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். கியூஆர் கோடு வாயிலாக என்ன மாதிரியாக இந்த சென்னை உருவாக வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையை கியூஆர் கோடு மூலமாக பதிவிட சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இதுவரையில் இந்த கியூஆர் கோடு வாயிலாக 27,000 பேர் சென்னையில் மாத்திரம் அவர்களுடைய ஆலோசனைகளை பதிவிட்டு இருக்கிறார் என்றால் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த திட்டம், இந்த திட்டம் என்பது நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2025 ஆண்டு திட்டமிட்ட பணிகளை விரைவாக முடித்தல்
என்ற வார்த்தைக்கு உதாரணமாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் 2025 ஆண்டு இதே மாமன்றத்தில் கம்பீரமாக அறிவிப்பார் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணை நகரங்கள் மற்றும் புதுநகரங்கள், ஒரு மாநகரத்துடைய வளர்ச்சி என்பது துணை நகரங்கள் புதுநகரங்களின் வளர்ச்சியை ஒட்டித்தான் இருக்கின்றது. அதைத்தான் மாண்புமிகு முதல்வர்கள் கருத்திலே கொண்டு 6 நகரங்களை துணை நகரங்களாகவும் நகரங்களாகவும் அறிவிக்க உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருமழிசை, மீஞ்சூர், மகாபலிபுரம் என்று 6 நகரங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுநகரங்கள் மற்றும் துணை நகரங்களாக அறிவிக்க உத்தரவிட்டிருக்கின்றார். மகாகவி பாவேந்தர் பாரதிதாசின் கூற்றினை போல் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற வார்த்தைக்கு முழு உதாரணமாக நம்முடைய முதல்வர் பணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி போக்குவரத்தை பொறுத்து அமைகிறது. இது ஒரு நீண்ட பயணத்திற்கான அரசு என்பதால் தான் செங்கல்பட்டிலே 6.7 ஏக்கர் நிலப்பரப்பிலே சுமார் பேருந்து நிலையம் ஒன்றை அமைக்க இருக்கின்றோம். அதேபோல் மாமல்லபுரத்திலே 18 ஏக்கர் நிலப்பரப்பிலே 50 கோடி ரூபாய் செலவிலே மாமல்லபுரத்திலே ஒரு புதிய பேருந்து அமைக்கின்ற பணிக்கு திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2 பேருந்து நிலையங்கள் வருகின்ற பொழுது பொது போக்குவரத்திற்கு, பொதுமக்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இந்த 2 திட்டங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். எங்களுடைய முதல்வரை பார்த்தால் தெரியும், அவர் மீது தூக்கி எறிகின்ற கற்களையே அவர் அடிக்கல்லாக மாற்றுகின்ற திறமை படைத்த முதல்வர் என்பதால் தான் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர முடிகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தாங்காடு மற்றும் இரும்பு எஃகு அங்காடி, இது 1991 துவங்கப்பட்டது. இதில் மொத்தம் 719 மனைகள் இதில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த 709 மனைகளில் 535 மனைகள் தான் ஒதுக்கீடுதாரர்கள் பயன்பாட்டிற்கு எடுத்திருக்கின்றார்கள். மீதம் 184 மனைகளை ஒதுக்கீடு செய்தும் பயன்பாட்டாளர்கள் அதை பயன்படுத்தவில்லை. இன்னும் அதில் 131 மனைகள் காலியாகவே இருக்கின்றது. இதை ஆய்விலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்த போது உடனடியாக இந்த இடத்தை மேம்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த சாத்தாங்காடு இரும்பு எஃகு அங்காடியை மேம்படுத்துவதற்கு கடந்த 10/4/2023 அன்று அந்த பணிகளை துவக்கி வைத்திருக்கின்றார். சொல்லுவார்கள் மகாகவி பாரதிதாசன் வரிகளிலே சொல்லுவதென்றால், இரும்பை காய்ச்சி உருக்கிடு வேறே, இயந்திரங்கள் செய்திடுவேறே என்ற வரிகளுக்கு உயிர் தந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி அறிவிப்பிலே அறிவிக்க செய்திருக்கின்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொல்பொருள் விளக்க மையம் மற்றும் காலநிலை பூங்கா கிளாம்பாக்கம், வெகு விரைவில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கப்படவிருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம், இம்முனையத்தில் 1000000 மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே பொழுதுபோக்கு அம்சம், கலாச்சாரம், தொல்பொருள் விளக்கம் போன்றவற்றை உள்ளடக்கிய பைந்தமிழ் பெருமை பேசும் இப்பூங்கா 16.87 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தன் திருக்கரங்களால் 10/4/2023 அன்று ₹15 கோடி மதிப்பீட்டில் இதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் என்பதை இம்மாமன்றத்திற்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் சொல்லுவார்கள் வரைபடத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் காலடியில் இருக்கிறது என்று. ஆனால் உலக நாகரிகத்தின் தொடக்கமே தமிழ்நாட்டின் கீழடியில் தான் இருக்கிறது என்ற வரலாற்றை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரிய வளர்ச்சி திட்டங்களில் சென்னை பெருநகர் வளர்ச்சியின் பங்கு, சென்னை பெருநகர குழுமத்தை பொறுத்தளவில் அந்த குழுமத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணிகளோடு மட்டுமில்லாமல் மாநகரத்தின் வளர்ச்சிக்கு கணிசமான அளவிற்கு பொருளாதார ரீதியாக உதவிட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிற்கேற்ப சென்னையிலே அமைந்திருக்கின்ற சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் என்றாலும் சரி, அதோடு அமைந்திருக்கின்ற மெட்ரோ திட்ட பணி என்றாலும் சரி, கிட்டத்தட்ட 389 கோடியை சென்னை பெருநகர குழுமம் ஒதுக்கி இருக்கின்றது. அதேபோல் கடந்த காலங்களில் ஏரிகளில் இருக்க வேண்டிய நீர் ஏரியாவுக்குள் நுழைந்த வரலாறை நாம் யாரும் மறுக்க முடியாது. வானம் தரும் தண்ணீரை தேக்கினால்தான் நாளை நனையும் நம் நாக்கு என்ற சொல்லுக்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் ஏரி,
மற்றும் இரட்டை ஏரி, வேளச்சேரி என்ற வேரி போன்ற 10 ஏரிகளுக்கு 100 கோடி ரூபாயை ஒதுக்கீடு தந்து இந்த மாநிலத்தினுடைய ஏரிகளை காத்தவர் என்பதால் அவரை ஏரி காத்த ராமர் என்று அழைப்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று ஏரி காத்த எங்கள் ராமரை வணங்குகின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளிவட்ட சாலை ஒட்டியுள்ள பகுதிக்கான வளர்ச்சி திட்டம், சென்னையில் பெருகி வரும் வாகன போக்குவரத்தை எளிதாக்க 4 தேசிய சாலைகளை சந்திப்பதற்கு இணைப்பாக வண்டலூரிலிருந்து மீஞ்சூர் வரை 63 கிலோமீட்டர் உள்ள தேசிய சாலையை உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சேரும். இந்த வெளிவட்ட சாலையை இருபுறமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தொலைநோக்கு பார்வையோடு 2 பக்கமும் 1 கிலோமீட்டர் அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டி உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவுக்கேற்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அந்த ஆணைக்கேற்ப ஆலோசனைக்கேற்ப வருங்கால தேவைகளையும் ஞானத்தோடு கணித்து அத்தேவைகளை இக்காலத்தே உருவாக்குகின்ற உன்னத கணிப்பாளராக விளங்குகிறார் நம்முடைய முதலமைச்சர். சாலையிலே எங்கு பார்த்தாலும் மைல்கல்கள் இருக்கும். ஆனால் இந்த சாலை என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை பொறுத்தளவில் இந்த மாமன்றத்திலே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு 50 அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க சொல்லியிருந்தார்கள். 12 சிரிக்கிறார், ஒன்று அறிவிப்பு கொண்டோன்ன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது கட்டப்பட்டு வரும் இந்த அறிவிப்பு புத்தகம் கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாமா? குட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒட்டுமொத்தமாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனைக்கேற்ப 50 அறிவிப்புகள், நேரத்தின் 16 அறிவிப்புகளை வாசித்து விடுகிறேன். மீதம் இருக்கின்ற 34 அறிவிப்புகளை நான் வாசித்ததாக பேரவைத் தலைவர் அவர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்தெந்த அறிவிப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை 24 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆகவே முதலில் 16 அறிவிப்புகளை வாசித்து விடுகிறேன். தற்போது கட்டப்பட்டு வரும் கூத்தம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் சர்வதேச தரத்திற்கு ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்படும். திருவற்றியூரில் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை மக்களுக்கு பயன்படும் வகையில் சுமார் 5 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை மேம்படுத்தப்படும். அறிவிப்பு 3, சாத்தாங்காடி இரும்பு மற்றும் எஃகு அங்காடி வளாகம் ரூபாய் 33.35 கோடி மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்படும். அறிவிப்பு 4, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மாதாவாரம் சரக்கு ஊந்து முனையத்தில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 30.30 கோடி நிதியை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு வழங்கும். 5, சென்னை வெளிவட்ட சாலையை ஒட்டி வரராஜபுரத்தில் ஒப்பந்த பேருந்துகள் நிறுத்துமிடம் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 6, கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரை முதல் அக்கரை வரை முதற்கட்டமாக சுமார் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிதிவண்டி பாதை மற்றும் நடைபாதை ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 7, கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து ஊரப்பாக்கம் ஏரி வரை ரூபாய் 17 கோடி மதிப்பீட்டில் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு 8, கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் மருத்துவ சிகிச்சை மையத்துடன் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு 9, கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தினுள் 6 ஏக்கரில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கப்படும். அறிவிப்பு 10, கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை ஒட்டியுள்ள அயனஞ்சேரி மீனாட்சிபுரம் சாலையில் ரூபாய் 7.5 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு 11, சென்னையில் உள்ள 4 மேம்பாலங்களின் கீழ் உள்ள இடங்கள் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் அழகுபடுத்தப்படும். 12, அறிவிப்பு 8, சிறுச்சேரியில் அமைந்துள்ள 50 ஏக்கர் வனநிலத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற வனம் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 13, சென்னை வெளிவட்ட சாலையில் 4 உடற்பயிற்சி பூங்காக்கள் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும். அறிவிப்பு 14, கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 393.33. அறிவிப்புகளை படித்தது போல்
இந்த அறிவிப்பையும் வேகமாக படித்துவிட முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர் கலைஞர், ஒட்டுமொத்த தமிழகத்தின் அடையாளமாக அவர் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களின் அடையாளங்கள் தமிழகமெங்கும் பரவி கிடப்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையிலே நூற்றாண்டு காண இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருப்பெயரில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று கிளாம்பாக்கத்தில் நிறுவப்பட இருக்கின்ற 393.74 கோடி ரூபாயில் அமைக்க இருக்கின்ற இந்த கிளாம்பாக்கத்தை, கிளாம்பாக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு ஜூன் மாதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு எண் 15, சென்னை பெருநகர் பகுதியில் மனைப்பிரிவுகளுக்கான திட்ட அனுமதி இணைய வழியாக வழங்கப்படும். அறிவிப்பு எண் 16, சென்னை பெருநகர பகுதியில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதற்காக மாற்றத்தக்க வளர்ச்சி உரிமை சான்றிதழ் வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளில் 34 அறிவிப்புகளுக்கு ₹233.75 கோடி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. இதில் குழுமத்தின் 16 அறிவிப்புகளுக்கு ₹260.16 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ₹493.90 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 2016 தொடங்கி 2021 வரை அறிவிக்கப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அறிவிப்புகள் ஒட்டுமொத்தமாக 35, அதில் கைவிடப்பட்டவை 14. அதில் ஏற்கனவே தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் 14, அதில் நிறைவேறியது 1. இதை குற்றச்சாட்டுக்காக சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக 35 அறிவிப்புகள் 5 ஆண்டு கால ஆட்சியிலே. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு 21-22 7 அறிவிப்புகள், 22-23 12 அறிவிப்புகள், 19 அறிவிப்புகள். தற்போது மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் வழிகாட்டுதலோடு 50 அறிவிப்புகளை இன்றைக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்திருக்கின்றது. இந்த 50 அறிவிப்புகளும் அடுத்த ஆண்டு இதே மாமன்றத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது 1, பணிகள் நிறைவு பெற்றிருக்கும் அல்லது அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அடுத்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது நிச்சயம் இந்த 50 பணிகளும் நடந்து கொண்டிருக்கும் அல்லது முடிவிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைவுரையாக, காலம் காலத்திற்கேற்ற மாற்றம், வளர்ச்சிக்கு பின் மகிழ்ச்சி, இதுதான் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் இலக்கு. பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் விஞ்ஞான யுகத்தின் விவேகி எங்கள் முதல்வர். எங்கள் முதல்வர் பப்ளிசிட்டி விரும்பாத சிம்பிளிசிட்டி. அனைவரும் அரசியல் பாடம் படிக்கும் யூனிவர்சிட்டி, அதனால் அவர் குண்டு இந்தியாவை ஆளுகின்ற கெப்பாசிட்டி. இனி நாட்டிலே டாப் சிட்டி எங்கள் சென்னை சிட்டி. இயல் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர், செயல் என்றால் நம் முதல்வர், புயல் என்றால் நம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். திரையுலகில் எங்கள் இளைஞரணி செயலாளருக்கு விசிறிகளோ ரசிகர்கள், திரையுலகில் எங்கள் இளைஞரணி செயலாளருக்கு விசிறிகளோ ரசிகர்கள், அரசியல் உலகில் எங்கள் இளைஞரணி செயலாளருக்கு எதிரிகளே ரசிகர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வர் தீர்க்க சரித்திரத்தின் தேடல், வசைபாடியவர்கள் எல்லாம் இப்பொழுது அவரை திசை காட்டியாக எண்ணுகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எத்தனையோ நெடுஞ்சாலைகளை அமைத்து சாதிக்கும் நம் முதல்வரிடம் ஆலோசனை கேட்க தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் நம் சித்தரஞ்சன் சாலையை வந்தடையும் காலம் வெகு தூரம் இல்லை. இவருக்கு சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை உலகம் இயக்கும் முன்னம் நடத்தவும் தெரியும். அரசியல் சதுரங்க களத்தில் சாதுரியமாக காய்களையும் நகர்த்த தெரியும்.
அவர் எந்த காயை நகர்த்துவார் என தெரியாமல் எதிரிகள் தலை காய்ந்து போகக்கூடும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் பேசுவதைத்தான் இந்த நாடு பேசும். எங்கள் முதல்வர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் பேசுவதைத்தான் இந்த நாடு பேசும். அவர் பரிசளிக்கும் புத்தகம் கூட ஊடகங்களில் பேசு பொருளாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆணவத்தால் அதிகம் பேசுபவர்களை வழிக்கு கொண்டு வரும் வழியையும் அவர் அறிவார். பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது கலைஞர் ஆட்சி, அவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவது தளபதி ஆட்சி. அதனால்தான் தமிழ்நாட்டு அன்னையர் முதல்வரை 1000இல் 1 அல்ல, பல கோடிகளில் 1 என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர் நமக்காக விழித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில்தான் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். இவர் நமக்காக விழித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில்தான் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை தோண்டி வரலாற்றை எடுக்கும் இந்த டெல்டாக்காரர் நிலம் தோண்டி நிலக்கரி எடுப்பதை தடுத்த பெருமைக்காரர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிலருக்கு சொந்த கட்சியின் சின்னமே தவணை முறையில் தான் கிடைக்கிறது, ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சின்னமாக மக்கள் மனங்களில் திளைக்கின்றார். இவர் நின்றதும் வென்றதும் சென்னையில்தான். இவர் சிங்கார சென்னையின் செல்லப்பிள்ளை. எங்கள் தளபதியை யாரும் நெருங்க முடியாது, ஏனென்றால் அவரை சூழ்ந்திருப்பவர்கள் வெறும் சிப்பாய்கள் அல்ல, உயிரையும் தர துணிந்த உடன்பிறப்புகள் என்பதால் எங்கள் தளபதியை யாரும் நெருங்க முடியாது. உயிரையும் கொடுக்க துணிந்த உடன்பிறப்புகள் என்பதால் எங்கள் தளபதியை யாரும் நெருங்க முடியாது. ஒரு ஜோடி கால்களை நம்பி முதல்வரானவர் அல்ல எங்கள் தளபதி. ஒரு ஜோடி கால்களை நம்பி முதல்வரானவர் அல்ல எங்கள் தளபதி. பல கோடி பல கோடி கைகளை நம்பி முதல்வரானவர் எங்கள் தலைவர் தளபதி என்று கூறி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய அரசியல் பணியும் மக்கள் பணியும் எப்படி போற்றப்படும் என்றால், கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் சரித்திரத்தில் மங்கா புகழோடு ஒளி வீசுவார் ஒளி வீசுவார் ஒளி வீசுவார் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்து, இந்த துறையின் சார்பில் வெட்டு தீர்மானங்கள் எவ்வளவுதான் வந்தது என்று தேடி தேடி பார்த்தேன். ஒரே ஒரு வெட்டு தீர்மானம் தான் வந்தது. அந்த வெட்டு தீர்மானத்திற்கும் என்னுடைய பதிலையே பதிலளித்து விட்டேன். ஆகவே அந்த வெட்டு தீர்மானம் கொடுத்தவரும் மனமகிழ்ச்சியோடு இருப்பார் என்பதை கருத்திலே கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு பேசுகின்ற இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும், நாங்கள் பேசுவதை கேட்பதற்காக தோழமை கட்சியினரும் அதே போல் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அமைச்சரும் குறிப்பாக என் உயிரினும் மேலான என் தலைவர் தளபதி அவர்கள் இந்த அவையிலே இருந்ததை பெருமையாக கருதி, இந்த தயாரிப்பிலே எங்களுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பை நல்கிய எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அன்பு கிணிய அபூர்வா அவர்களையும், துறையினுடைய மெம்பர் செக்ரட்டரி அன்சுல் மிஸ்ரா அவர்களையும், நம்முடைய தலைமைச் செயலாளர் அன்பு கிணிய இறையன்பு அவர்களையும், நம்முடைய முதல்வருடைய தனி செயலாளர்கள் அன்பிற்கினிய உதயச்சந்திரன் அவர்களையும், அன்பிற்கினிய உமாநாத் அவர்களையும், அனுஜார்ஜ் அவர்களையும், சண்முகம் அவர்களையும், அதே போல் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்கினிய முதல்வருடைய உதவியாளர் தினேஷ் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 என்று இந்த என்னுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். பதிலுரை மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். பகுத்தறிவு